ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எல்லாரோட ஃபேவரட்டான புளி சாதம் பார்க்க போறோங்க. அதுக்கு இன்னைக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து புளி சாதம் பண்றதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நான் இன்னைக்கு கேஸ்ல பேன் வச்சு காய வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து. ஃபர்ஸ்ட் இதை ஒரு நிமிஷம் வதக்கி விடுவோம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, கருகாம நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துட்டு வதக்கி விடுவோம். மூணுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் ரெண்டோ ஒன்றோ கூட சேர்த்துக்கலாம். நான் மிளகு வர சேர்த்துருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் மூணு, ஆனால் அஞ்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் அதிகமாக சேர்க்காதீங்க, கசப்புத்தன்மை வந்துடும். ஸோ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ண ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இப்போ ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்கங்க. இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா எப்போ புளிசாதம் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ தேவையோ இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேனை அடுப்பில் திரும்ப வச்சு காய வச்சுருவோம். இப்போ பேனில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எண்ணெய் நல்லா சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருவோம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது லைட்டாக கலர் மாறட்டும். ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கொஞ்சம் வந்து கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சமாக வேர்க்கடலையும் தோல் உரித்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிப்போம். புளிசாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட் தரும் இது ரெண்டும் ஆட் பண்ணும் போது. இப்போ லைட்டாக அதுவும் கலர் மாறட்டும். ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். இப்போ வேர்க்கடலையும் முந்திரியும் போட்டு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க பொடி, அந்த பொடியில் 2-2.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிரும். புளியோகரை பொடி சேர்த்து கொஞ்ச நேரம் வந்து ஒரு 1 மினிட்ங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ புளி கரைச்சல் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சுங்க. இதை வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நம்ம கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இதை கொதிக்க விட போகிறோம். ஒரு 15-20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்காகிற வரைக்கும், எண்ணெய்லாம் வெளில பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட போகிறோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணி இப்போவே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் நல்லா திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம், அடி பிடிக்காமல் பார்த்துப்போம்.
இப்போ பாருங்கள் 15 மினிட்ஸில் எப்படி திக்காக இருக்குன்னு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துப்போம். நான் ஆல்ரெடி சாதம் வந்து உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் தாங்க சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பை கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 3 கப் ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்கணும், உதிரி உதிரியாக, அப்போ தான் நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கெலாம். ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு போங்க. நல்லெண்ணெய் விட்டு கலந்து விட்டுப்போம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த புளி தொக்கை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி கலந்துக்கலாம் நல்லா. அவ்வளோதாங்க, நம்ம புளித்தொக்கு ஃபுல்லாக நல்லா கலந்தாச்சு. திரும்ப 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான எம்மியான புளியோகரே புளி சாதம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு இன்னைக்கு நான் முருங்கைக்கீரை பொரியல், பங்கனப்பள்ளி மாம்பழம், எங்கள் அம்மா பிழிஞ்சு கொடுத்த வத்தல் வறுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.